stick on me. Promise that. Hi, hello and welcome to Fahan Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சாக்லேட் சிரப். கோகோ பவுடர் இல்லாம எப்படி பிஸ்கட் யூஸ் பண்ணி சாக்லேட் சிரப் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 கப் அளவு மில்க் வந்து இப்போ பாயில் பண்ண போகிறோம். நான் இப்போ ஆல்ரெடி பாயில் பண்ண மில்க் தான் எடுத்துருக்கேன். சும்மா லைட்டாக பாயில் ஆனால் போதும். ஒரு பேக்கெட் அளவுக்கு போர்பன் பிஸ்கெட்ஸ் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. அது எல்லாமே பவுடர் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் டேரி மில்க், ஒரு 4 டேரி மில்க். இப்போ அவள் தான் சாக்லேட் சிரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபைனாக நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்க போர்பன் பிஸ்கெட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட் பவுடர் ஆட் பண்ணிட்ட பிறகு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு 4 டேரி மில்க்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த டேரி மில்க்ஸ் எல்லாமே குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் இன்னைக்கு நான் எடுத்துருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்ததில் 1 கப் அளவுக்கு மில்க் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கணும் மில்க், ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. லம்ப் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா சிரப் மாதிரி இருக்கணும். இப்போ வீடியோவில் பாருங்கள், இது லம்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது இங்கே கேக்கு டாப்பிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.